திருவரு துணை இல்லை என்றால் என்ன விளைவுகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மிக மிக சிக்கல் நிறைந்தது, அதே சமயத்தில் மிக மிக லேசானது. எப்போது மிக மிக சிக்கல் நிறைந்தது? யாருக்கு? திருவருள் துணை இல்லாவிட்டால் மிக மிக சிக்கல் நிறைந்தது தான். திருவருள் துணை இருந்தால் இதுவே சுலபமாக லகுவாக இருக்கும். இப்போ அறிவு அறியாமல் கடந்தறிவானால் இரண்டும் கடந்து விட வேண்டும். அங்கே அறிவுக்கும் வேலை இல்லை, அறியாமைக்கும் வேலை இல்லை. என்ன காரணம்னா, அங்கே காமம் இல்லை, பசி இல்லை, வளர்ச்சி இல்லை, ஈழ இருமல் இல்லை, மரணம் இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை. அந்த ஜோதி உடம்பு பெற்றவர்களுக்கு அறிவு இருக்காது, அறியாமை இருக்காது, அது ஜோதியாயிடுச்சு. சிறந்த உணர்வு, உயர்ந்த எண்ணம், அங்கே எந்த கொணைக்கேடும் இருக்காது. கொணைக்கேடு இருப்பதால் தான் கொணைக்கேடு இருப்பவர்கள் குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த அதிகாரத்தின் சாரம். அப்போ குற்றம் கடிதல், குற்றத்தை நீக்கிக் கொள்ளவது, இது ஆணுக்கு மட்டுமா? பெண்ணுக்கும் உண்டு தான். இந்த அதிகாரம் பெண்ணுக்கு, ஆணுக்கு, பெண்ணு ஆணுக்கு தான் சொல்லியிருக்கான். மன்னருக்கு சொன்னாலும் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது போன்ற கொணைக்கேடுவதற்கு, கொணைக்கேடு நீங்குவதற்கு என்ன உபாயம்? எனக்கே புரியவில்லை, ஏன் பொருள் மீது வெறி கொள்கின்றேன்? ஏன் மிக்க காம வெறி? ஏன் பொருளாதாரத்தை கண்டு மயங்குகிறேன்? ஏன் யாருக்கு பசி என்றால் கொடுக்க மாட்டுகிறேன்? ஏன் இந்த வன்மனம்? புரியாத புதிர். ஏன் இந்த தன்மான உணர்ச்சி? புரியாத புதிர். ஏன் தீமை செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன்? புரியாத புதிர். ஏன் யான் என்று கர்வம் கொள்கிறேன்? புரியாத புதிர். ஏன் பொறாமை அடைகிறேன்? புரியாத புதிர், புரியாத புதிர். ஆக இது போன்ற குணக்கேடுகளை எப்படி நீக்குவது? அதுதான் அது வல்லவன் சொல்லுகிறான். இது போன்ற குணக்கேடுகள் திருவருள் துணை இருந்தால் நீங்கிவிடும். பாவம் செய்ய செய்ய திருவருள் துணை நாடாது மனசு. பாவம் மிகுந்திருந்தால் திருவடியை பற்றமாட்டான். அதான் அறியா, திருவடி ஆசான் இருக்கானா இல்லையா என்று கேட்பான். சாபு ஊட்டி இரு, சாபு மரணமில்லை பெருவாள் ஊட்டி இருக்கின்றால் அதை பற்றி சந்தேகம் வரும். அதான் அறியாமல் அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணும். அப்போ வள்ளுவன் என்ன செய்கிறான்? இது போன்ற குணக்கேடுகளை தமிழம் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இந்த அதிகாரத்தை சொல்லுகிறான் அவன். அப்போ திருவுருள் துணை இருந்தால் குற்றத்தை உணரக்கூடிய அறிவு வரும். புண்ணியம் செய்கிறான். புண்ணியமும் பூஜை செய்தால் முன் செய்த வினை இருக்கல்லவா, சரி இந்த ஜென்மத்தில் புண்ணியம் சேர பூஜை செய்கிற முன் செய்த வினை இருக்கல்லவா, அது என்ன செய்யும்? உனக்கு அறிவு இல்லாமல் மங்கியோட செய்யும். புண்ணியவான்களாக இருந்தால் மட்டும் தெளிவாக இருக்கும், தெளிந்த அறிவு இருக்கும். அப்போ என்ன செய்யும்? முன் செய்த பாவம் நீ பொருள் கொடுத்து நினைத்து பொருள் கொடுக்க நினைக்கலாம், புண்ணியம் செய்ய நினைக்கலாம், வறுமை வந்து விடுமே. வறுமை கொடிய பாவியாச்சே அவன். வறுமை என்ற கொடிய பாவி வந்தால் என்ன காரியம் செய்வாய்? அப்போ நான் புண்ணியம் செய்ய விரும்புகிறேன், பொருள் இல்லை. பூஜை செய்ய விரும்புகிறேன், மன லயப்படவில்லை. காமத்தை விட நினைக்கிறேன், ஆட்டி படைக்கிறது என்னை. அமைதியாக இருக்க நினைக்கிறேன், முடியவில்லை. ஏன் என்னை வஞ்சிக்கின்றது? தெரியவில்லை. யார் என்னை வஞ்சிக்கிறான்? புரியவில்லை. இது போன்ற அமைப்பு ஏன் வந்தது? கேள்விக்கு பதில் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.